வணக்கம். திருக்குறளை ஒரு சிலருக்கு பிடிக்காது. காரணம் என்னன்னா, அந்த வடிவில் சொல்ற மாதிரி ரொம்ப நல்லவன் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான். ஒரு சிலருக்கு குற்ற உணர்வு. திருக்குறள் வந்து மனிதனை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு நூல். அதனை அனைவரும் தினமும் ஒரு குறளை படித்தாலே போதும், நாம் தீய செயலிலிருந்து விலகி நல்லதையே செய்வோம். கேன்சருக்கு மருந்து இருக்கு, எய்ட்ஸுக்கு மருந்து இருக்கு, ஈவன் இப்போ கொரோனாவுக்கு கூட மருந்து இருக்கு. ஆனால் அந்த லஞ்சத்தை ஒழிக்க மருந்து இருக்காப்பா? கொஞ்சம் சொல்லுங்கப்பா. திருக்குறளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 21வது அதிகாரம், தீவினை எச்சம், தீயவற்றிற்கு அஞ்சுதல். அப்படின்னா என்ன? எதை செய்யறதுக்கு நம்ம பயப்படணும் அப்படிங்கிறத பற்றி தான். இந்த ஊழலை பற்றி எல்லா அலுவலகத்திலையும் எழுதி போட்டிருக்காங்க, அதனுடைய முகவரி கொடுத்துருக்காங்க. ஊழல் நடக்கக்கூடாதுன்னு, ஆனால் அங்கே தான் ஊழல் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தவளை பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் அந்த கடமையை மீறுறதுக்கு தான் லஞ்சம் வாங்கினாங்க, ஆனால் இப்போ கடமையை செய்கிறதுக்கே லஞ்சம் கேட்குறாங்க. 201வது குறளில் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு என்று சொல்லுகிறார். அதாவது, தீமை செய்தலை செருக்காக எண்ணுவர் தீவினையுடையோர், ஆனால் மேலோர் அதற்கு அஞ்சுவர் என்று பொருள் கூறுகிறார் திருவள்ளுவர். தெரியுதுங்களா, யார் கீழோர் யார் மேலோர்ங்கிறது? மேலோர் எதுக்குமே பயப்படுவாங்க, மானத்துக்கு பயப்படுவாங்க, ஆனால் கீழோர் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவன் தான் லஞ்சம் வாங்குவான் அப்படின்னு திருவள்ளுவர் தெளிவாக சொல்லுகிறார். இப்போ வேலூர் கீழூர் பற்றி யார் யார் என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்ப்போம். கேளடா மானிடவா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. கேளடா மானிடவா, எம்மில் கீழோர் மேலோர் இல்லை. ஏழைகள் யாரும் இல்லை, செல்வம் ஏறியோர் என்றும் இல்லை. வாழ்வுகள் தாழ்வும் இல்லை என்றும் அன்புடன் வாழ்வோமடா. கீழூர் மேலூர் பற்றி பாரதியார் அழகாக கூறுகின்றார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பர் ஆகிவிடுவார் உணரப்பாணி என்று பாரதிதாசன் மேலூர் கீழூர் பற்றி அழகாக கூறுகின்றார். ஊழல் எங்கு தொடங்குகிறது தெரியுமா? நாம் கடவுளிடம் போடும் முதல் அக்ரிமெண்ட் தான். அடுத்தவனை கெடுத்து என்னை காப்பாற்றினால் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் என்று ஒரு வேண்டுதல். அதுவும் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வேண்டுதல். நான் வெஜிடேரியன் என்ன சொல்லுவான்? கோழி ஆடு மாட்டை வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்குவான். வெஜிடேரியன் பூக்கள் பழங்கள் மற்றும் பணம் இவற்றையெல்லாம் தருகிறேன் என்று வேண்டிக்கொள்வான். இங்கு கடவுளுக்கு கொடுப்பதற்காக பூசாரி தான் புரோக்கராக வேலை பார்ப்பார். கடவுளுக்கு சிலர் முடியை காணிக்கையாக கொடுக்குறேன்னு வேண்டிக்குவாங்க. எவனாவது கழுத்தை விட்டுக்கிறேன் உயிரை மாய்த்துக்கிறேன்னு வேண்டுகிறானா? இப்போ சொல்லுங்கள் நீங்கள், யார் கீழோர் யார் மேலோர்? இப்போ லஞ்சம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிட்டு இருக்கிறவங்க திருந்தணும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்பார்கள். நான் 1998 திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் நத்தம் கிராமத்திலிருந்து 70 கிலோமீட்டர் வரை 40 பேர் ஓடணும். எதுக்கு? ஒரு ஊழல் எதிர்ப்பு அமைதி ஓட்டம், சுதந்திர இந்தியாவில் இனி ஒரு சுதந்திரம் என்ற தலைப்பில் ஓடினோம். அது மிகவும் நினைவில் வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்ட கலெக்டர் திரு ராஜாராமன் அவர்களை சந்தித்து, திருச்சி மாவட்டத்தில் ஊழல் நடக்கக்கூடாது, நான் தமிழகத்தை பற்றி சொல்லலை, நான் தான் இந்தியாவிலேயே முதல் ஊழல் எதிர்ப்பு அமைதி ஓட்டம் நடத்தினேன், அது கார்ல் லூயிஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்ற பெயரில் 40 பேர் ஓடி வந்தோம். அப்பொழுது அந்த தொட்டியம் வட்டமாக இல்லை, முசிறி வட்டமாக இருந்தது. அந்த ஏரியாவில் ஊழல் இல்லாமல் இருந்துச்சு. எல்லாரும் கொஞ்சம் லஞ்சம் வாங்க தயங்கினாங்க. என் நாள் வரை நான்
லஞ்சம் கொடுத்து எதையும் செய்ததில்லை. நான் 1994 இந்திய விமானப்படையில் இருந்து வெளிவந்தேன். லஞ்சம் கொடுத்து நான் வேலைக்கு போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் 1994 அரசு வேலையில் சேர்ந்து இன்று 2வது பென்ஷன் வாங்குவதற்கு தகுதியாயிருப்பேன். ஆனால் லஞ்சம் கொடுத்து எந்த வேலையும் வாங்கக்கூடாது, லஞ்சம் கொடுக்கக்கூடாது என்று எனது பெற்றோர்கள், அவ்வளவுதான், எனது ஜெனரேஷன் வளர வேண்டும் என்று என் தாத்தா சொன்னது என்றும் நினைவிருக்கிறது. நீங்களெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் நினைத்தால் லஞ்சம் வாங்காமல், லஞ்சம் கொடுக்காமல் நாட்டை சீர்திருத்த முடியும் என்று கூறி, பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். உங்களது அன்பு நண்பர் கந்தசாமி.